வரும் சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலினுக்கும் ரஜினிகாந்துக்கும் இடையே நேரடி போட்டி இருக்கும் என காங்கிரஸ் கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள கராத்தே தியாகராஜன் தெரிவித்துள்ளார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிப்பார் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறார் இது வரல கட்சி தொடங்கல ஆனா வருவார் இந்த சட்டமன்ற தேர்தலில் வருவார் அப்படின்ற ஒரு நிலை வருது என்ன நிலையை நீங்க எடுக்க போறீங்க காங்கிரஸ்ல கொடுத்துட்டு காத்திருக்க போறீங்களா வேறு அரசியல் மூவுக்கு போக போகிறீங்களா நான் வந்து இருக்கேன் நான் ஒரு காங்கிரஸ்காரன் தலைவர் ராகுல் காந்தி லீடரு தலைவர் சிதம்பரம் நான் வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துருவேன் அதோடு நான் இப்போ சாவுக்கு போகிறதோ கல்யாணத்துக்கு போகிறதோ எங்கேயாச்சும் பொது நிகழ்ச்சி போனால் யாரையும் அதை வந்து முடியாது நான் வந்து ஸோ அது வந்து நான் வந்து அது நான் ஆக்டிவிட்டிஸாக போயிருப்பேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்தால் மிகப்பெரிய ஒரு பலமான கூட்டணி ஒரு ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் லீடர் வந்து அண்ணன் ஸ்டாலின் தான் நம்பர் ஒனில் இருக்கார் அவருக்கு இந்த பக்கம் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினி பார்ட்டி ஆரம்பித்தா இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸஸ்லாம் இப்போ அலைன்மெண்ட் ஆகும் சொல்லு ஸோ அவர் வந்தால் வந்து ரெண்டு பேருக்கு தான் போட்டியாக இருக்கணும் என்னோடய அசஸ்மெண்ட் என்னோட பர்சனல் அசஸ்மெண்ட் ரெண்டு பேருக்கு நடுவில் ரெண்டு அண்ணன்களுக்கு நடுவில் நடக்கிற போட்டியில் நீங்கள் எந்த அண்ணன் பக்கம் சாய்வீங்க சூப்பர் ஸ்டார் பார்ட்டியை ஆரம்பிக்கலை பார்ட்டி ஆரம்பிக்கிட்டோம் முதல்ல அவர் ஆரம்பிப்பாரா

அது தெரில அவர் என்ன எல்லோரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க அண்ணனோட சூப்பர் ஸ்டாரன் எல்லாத்த எல்லா கட்சியிலேருந்து ஆளு தான் பேசுகிறேன் டிஎம்கேலையும் பேசுகிறாங்க ஏடிஎம்கேலேயும் பேசுகிறாங்க டிஎம்கே பேசுகிறாங்க காங்கிரஸ்லேருந்து பேசுகிறாங்க எந்த கட்சியில் பேசல சமுதாய கட்சியிலேருந்து பேசுகிறாங்க கிருஷ்ணசாமி கூட போயிட்டு வந்தார் அன்புமணி மாமன் அவர் கூட போய் பார்த்துட்டு வந்தார்ல ஸோ எல்லா தான் வந்து அவர் நட்பு பார்த்தா ஸோ திரு ரஜினிகாந்த் கட்சி தொடங்கின உடனே க அதிமுக திமுக ஜாதி கட்சிகள் மற்ற கட்சிகள் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து அவரோடு போய் ஐக்கியமாவாங்க அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு போவாங்க பெரும் அரசியல் அதிர்வு நடக்கும் எல்லா கட்சிக்குள்ளேயும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க கட்டாயம் நடக்கும் இது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அவர்கிட்ட ஆனால் எதுவும் பிடி கொடுக்காமல் இருக்கார் அவர் தன்னோட ஸ்டாண்டை சொல்லாமல் இருக்கார் நிறைய பேர் பேசி தான் இருக்காங்க தனிப்பட்ட முறையில் நட்பு பாராட்டுறதும் அவர் எல்லார்டையும் பிரியமாக இருக்கிறதும் வேறு அரசியல்னு வந்துட்டால் அந்த அரசு தங்கள் இருக்கிற கட்சியை விட்டுட்டு விலகி போய் அவரோட சேருவாங்க எதுக்கும் ஒரு பேசி வச்சிருக்கலாம் அவர் கூட அவர் நட்பை நம்ம தொடரலாம் ஒரு துண்டு போட்டு வைக்கிற மாதிரி துண்டு போட்டில் அவரோட ஒரு பாலிடிக்ஸில் எல்லாரையும் ஒரு பேசி தான் இருக்கும் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கலாம் ஃப்யூச்சரில் என்னச்சும் வருது எப்படி இருந்தாலும் வந்து ஒரு ஒரு கேப் இருக்கும் தமிழ்நாடு கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய கலைஞன் அப்படின்ற முறையில் அவர்கிட்ட நட்பும் அன்பும் பாராட்டுறது வேறு பட் ஒரு அரசியல் போட்டியாளராக முதலமைச்சராக வருகிற போது இப்போ திரு மு ஸ்டாலின் திரு ரஜினிகாந்த் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு மும்முனை போட்டிக்கு தமிழ்நாடு தயாராகுது அடுத்த எலெக்ஷனுக்கு அப்படி பார்க்குறாமா இருக்கும் அவர் தலை ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சுன்னா அவர் ஒரு ஒரு தலைமையில் ஒரு பெரிய ஃப்ரெண்ட் ஆரம்பி எந்த மாதிரி ஃப்ரெண்ட்னு நான் சொல்ல தெரியாது எனக்கு ஃப்ரண்ட்டாக வருதா இல்லாட்டி முக்கிய கட்சிகள் லீடர்ஸ் அவர் பின்னாடி போகிறாங்களா கட்டாயம் ஒரு ஃப்ரண்ட்டு தலைமையில் ஃப்ரண்ட்ன்றது கூட்டணி ஒரு பெரும் அணி அவர் தலைமையின் கீழே உருவாகுன்றீங்க யாரெல்லாம் அதில் இடம் பெறக்கூடும் அது பற்றி இப்போ நான் சொல்லுறதில்ல பட் இந்த பக்கம் அண்ணன் ஸ்டாலின் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு அணி செட் ஆகிற மாதிரி எல்லாரும் வந்து ஒரு இருக்கும் ஆரம்பித்தாங்கன்னா எல்லாருமே அவரை இப்போ எதுக்கு அவரை டச் பண்ணிக்கணும் இப்போ முரசலில் கூட டூ அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் ஒரு ஆர்டிக்கல் எழுதினாங்க டூ டேஸில் வந்து அது ஒரு மாற்றினாங்க அதனால எல்லாருமே யாருமே அவர்கிட்ட வந்து ரப் பண்ணிக்க விரும்பலை அவர் அண்ணன் சூப்பர் ஸ்டார் யாருமே ரப் பண்ணிக்க விரும்பும்போது நான் நான் பேசுதில்லாங்க தப்போ ச ஒரு உலகமே கொண்டாடும் ஒரு ஒரு செலிப்ரிட்டிங்க அவர் உலகமே தனிப்பட்ட நட்பு அது அந்த யாருக்கு இருக்குங்க இன்றைக்கி இந்த மாதிரி தனிப்பட்ட செல்வாக்கு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஒரு பொலிட்டிக்கல் ஆளுமை இன்னங்க க ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும் போதே அந்த மேடையிலே கலைஞரை பாராட்டி பேசினாருங்க அவர் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லி நம்ம இல்லை நான் கேட்கிறது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான அணிகள் விரியும் போது மும்முனை போட்டி ஒரு பக்கம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னொரு பக்கம் திருமுக ஸ்டாலின் க ஸ்டாலின் மும்முனை போட்டெலாம் வராதுங்க தான் அந்த பக்கம் அண்ணன் ஸ்டாலின் இந்த பக்கம் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெண்டு தான் ஆகும் அதிமுக அது தேர்தலில் என்ன ஆகும் எனக்கு பட் ரெண்டு பேரும் தான் வந்து ஃபைனலில் நிற்கும் ஒன் டு ஒன் தான் நிற்கும் ஸ்ட்ரைட் ஃபைட் நேரடி மோதலாம் இப்போ அது ஆளும் கட்சி நீங்கள் அவ்வளோ எளிதாக டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க இது ரெண்டு தான் வெளியே தெரியும் மேஜரா கராத்தே தியாகராஜன் அளித்த விரிவான பேட்டி இன்று மதியம் இரண்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகும்